ரொம்ப நல்ல கதை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், முழு கதையும் பார்க்கணுன்னா என்னுடைய ரியல் ரைடர் ரியாலிட்டி யூடியூப்பில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா லென்த்து, நான் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்ப லென்த்துன்றதுனால முழுசாக அங்கே தான் பார்க்க முடியும். ஒரு அருமையான கதை, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் கதைகளில் ஒன்று. ஊருக்குள்ளே ஒரு ஆலயத்துக்குள்ளார ஒரு உபதேசம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிறருக்கு உதவுனாலே போதும், அது கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு உபதேசம் அங்கே போயிட்டு இருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சிலர் வந்து கேட்டாங்க, போயிட்டாங்க. அது ஒரு மூணு பேர் மட்டும், இளைஞர்கள் மூணு பேர் மட்டும், ஐயா உங்கள் உபதேசம் ரொம்ப நல்லா இருந்தது, நாங்கள் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறோம், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்படுறாங்க. புறப்பட்டு போயிட்டு ஒரு ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு, அந்த கோயிலுக்கு, அந்த ஆலயத்துக்கு அவங்க வராங்க. அப்போ கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொன்னது போலவே நாங்கள் வந்து அடுத்தவருக்கு உதவி செய்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவருக்கா? ஆமாம். என்ன உதவி செய்தீர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்குறாரு. அவர் சொல், நான் ஒருவர் சாலையை கடப்பதற்கு உதவினேன். ஓ அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், என்னுடைய உபதேசத்தை கேட்டுட்டு நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு மற்றவர்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் என்ன உதவி செஞ்சீங்க? நானும் ஒருவர் சாலையை கடப்பதற்கு உதவி செய்தேன். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மறுபடி சரி, மூணாமல் அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன உதவி செஞ்சீங்க அடுத்தவருக்கு அப்படின்போது, நானும் ஒருவர் சாலையை கடப்பதற்கு உதவி செய்தேன். என்னது, ஒருவர் சாலையை கடப்பதற்கு மூவர் தேவைப்படுகிறதா அப்படின்ற மாதிரி நம்ம ஐயா, அந்த ஐயா கேட்டார். அப்படி இல்லை, அவர் வந்து சாலையை கடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். நாங்கள் விடா புடியா அவர் குண்டு கட்டா அப்படியே தூக்கி கொண்டு போய் அடுத்த சாலையில் ஊட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னவனே அவர் பெஜாராயிட்டார். ஸோ அதாவது, திட்டம் போட்டு செய்கிற செயல் அரசாங்கம் செய்யும், திட்டம் போடாமல் செய்கிற செயல் வந்து தான் ஆன்மீகம். ஆமாம், நம்ம முதல் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு கல்வி. ஆமாம், கல்வி என்பது காசு கொடுத்து சொல்லு கொடுக்கக்கூடாது, கல்வியை பிறருக்கு தானமாக தர வேண்டும். ஆமாம், கல்வி தானம் தான் உலகத்திலே மிகப்பெரிய தானம் ஆச்சுங்களா. கண் தானம், அந்த தானம், நிதானம் என்னென்னவோ சொல்லுவாங்க, அந்த இல்லை கல்வி தானம். அந்த காசு வாங்கிட்டு தான் நீ கொடுப்பேன்னு சொன்னால் உலகத்தில் அறிவே இருக்காது, அறிவு மழுங்கி போயிடும், அடிமைகளாகவே வாழ வேண்டிய நிலை தான் இருக்கும். ஸோ அரசாங்கம்தான் திட்டம் போட்டு ஒரு காரியத்தை பண்ணும், ஆன்மீகம் அப்படிப்பட்டது அல்ல. திட்டம் போடாமலே நல்லதுகள் செய்வது தான் ஆன்மீகம். சரியா? ஓகே.